ஹலோ மக்களே, வெல்கம் டு விஜய் ராம்ஸ்ரீ சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டே 10 இருக்கும். டே 9 வந்து என்னால் வீடியோ மட்டும் எடுக்க முடியல. அதுக்கான ரீசன் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி மழை பெஞ்சது பார்த்தீங்களா, அதுதான். பட் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணேன், வந்து வீடியோ மட்டும் என்னால் எடுக்க முடியல. டே 9 வந்து பைசெப்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணேன் ஃபுல்லாக. ஸோ டே 9 நான் முடிச்சிட்டேன், டே 10 இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன்னா, வார்ம் அப் பண்ணேன், ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணேன். அப்புறம் தான் நான் ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போயும் சொல்கிறேன், வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் நம்மளுக்கு நல்லது. இன்ஜுரிஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸோ 125 புஷ்அப் பண்ணேன் இன்றைக்கி வந்து. லாஸ்ட் வீக்கை விட இந்த வீக் வந்து ஒரு 25 எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். கம்மி தான், பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுதான். நீங்களும் அந்தமாதிரி ஏதோ ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ 100 பண்ணிக்கலாம் இந்த வீக்கும், இந்த வீக் வந்து ஒரு 110 அப்படி பண்ணால் கூட ஓகே. நம்ம கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம பாடிக்கும் நல்லது. எடுத்தோன்னா 150-200 பண்ணணும்னா பண்ண முடியாது, யாராலையும் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து அதை பண்ண முடியாது. ஸோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது தான் எனக்கும் நல்லது. புஷ்அப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே நான் முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஒரு டிப்ஸு மக்களே, டிப்ஸு அப்படிலாம் இல்லை, இது எல்லாருக்கும் நடக்கிறது தான், காமனான விஷயம் தான். எனக்கும் அது ஃபீல் பண்ணுறேன், அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்றைக்கி டே முடிச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்டு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பெயின்லாம் இருக்கும், அந்த மசில்ஸ்லாம் பெயின்லாம் இருக்கும், நம்மளுடைய ஒர்க்கும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம விட்டுறலாம், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், ஸோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய ரீசன்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்படியாச்சும் பண்ணிட பாருங்கள். நானும் அதுதான், எனக்கும் அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமாக அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். அப்புறம் மக்களே, உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. மறக்காமல் விஜய் ராம்ஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.